டிஜிட்டல் ஊடகம் வாயிலாக செய்திகளை ஒலிபரப்பும் நிறுவனங்களுக்கு புதிய வசதிகளை ஏற்படுத்தி தர மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சகம் ஒப்புதல் வழங்கியுள்ளது. தற்போது இந்த துறையில் 26% அந்நிய முதலீடு அனுமதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிறுவனங்களில் பணியாற்றும் செய்தியாளர்களுக்கு பத்திரிகை தகவல் மையத்தின் அங்கீகாரம் வழங்க அமைச்சகம் ஒப்புதல் அளித்துள்ளது. இவர்களுக்கு மற்ற பத்திரிகையாளர்களுக்கு வழங்கப்படும் ரயில் பயணச் சலுகை உள்ளிட்ட CGHS பலன்கள் கிடைக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தகவல் தொடர்பு பணியகம் மற்றும் கள அலுவலகத்தின் வாயிலாக டிஜிட்டல் விளம்பரங்கள் வழங்குவதற்கான தகுதியும் வழங்கப்பட்டுள்ளது. அச்சு மற்றும் மின்னணு ஊடகத்தில் இருக்கும் சுய ஒழுங்குபடுத்தும் அமைப்புகளைப் போல டிஜிட்டல் ஊடகத்தில் உள்ள நிறுவனங்களிலும் சுய கட்டுப்பாட்டு அமைப்புகளை உருவாக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.